ஹாய் திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயும் போடுற மாதிரி நம்மளோட சேனலில் வந்துட்டு இது ஒரு ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு கிடையாது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோஸ்னு சொல்லலாம். எப்படி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அதுக்கானது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாலில் போய் ட்ரெஸ் எடுக்கக்கூடியவங்களா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி ஒரு பிராண்டட் ஷோரூம்ஸில் போய்ட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். இல்லை நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் தான் நான் எடுப்பேன், இல்லை நான் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கடைகளில் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஆனது தான். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளாம் மீட் பண்ணுறோம். ஸோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோட எக்ஸாக்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து பிராண்டட் ஷோரூம்ஸ்லேயும் போய் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்துட்டு சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ்லேயும் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்துட்டு மாலில் போய் எடுப்பாங்க. ஸோ ஒரு சில அவுட்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி அவைலபிள் ஆன் மால்ஸில் மட்டுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போது இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அந்த கடைகள்லாம் எடுக்க மாட்டேன், ஸோ சின்ன சின்ன கடை எடுக்க மாட்டேன், பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் வந்துட்டு ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஷோரூம்ஸ் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸ் இருக்கும். இப்போ மேக்ஸில் போனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா பிராண்ட்ஸுமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ட்ரெண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா கூட அவங்களும் கூட ட்ரெண்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இப்போ வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பிராண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, இவங்க ஒரு செட் ஆஃப் பிராண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து நம்ம பிராண்டட் ஷர்ட்ஸ் அண்ட் பிராண்டட் பேண்ட்டை நோக்கி ஒரு ட்ராவல் நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம போகிற ட்ரெஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பிராண்டட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணுறோம். பட் ஸ்டில் இது ஓகே. பட் ஸ்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி லூசஸ் ஃபிலிப்பி ஆலன் சொல்லி வேகசின் ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸால் மட்டும்தான் அந்த குவாலிட்டி ஆஃப் கிளாத் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி போய்கிட்டு இருக்கோம். பட் அது வந்து ரொம்பவே ராங். ஸோ நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். பட் ஸ்டில் சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ்னால கூட அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்துட்டு ஒரு சட்டை ரெடி பண்ணி விற்கிறதில்ல கரெக்டாக. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன கடை ஒருத்தங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து சும்மா பக்கத்தில் ஒருத்தங்க கிட்ட போய் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து ஒரு குவாலிட்டி இல்லாமல் ஒரு ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு சின்ன கடை வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெங்களூரில் இல்லைன்னா வந்து திருப்பூரில் ஈரோடில் இல்லைனா வந்துட்டு டெல்லியில் இல்லைனா பாம்பேயில் இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஏத்தாப்பில் தான் வந்து அவங்களுடைய வெண்டர்ஸ் அண்ட் சப்ளைஸ் அவங்க கண்டிப்பாக தேடுவாங்க. ப்ளஸ் அவங்களும் வந்துட்டு அதுக்கான குவாலிட்டி செக் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த சட்டை ஒரு 400 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அதுக்கான குவாலிட்டி தான் கொடுப்பாங்க. ஒரு 600 ரூபாய்க்கு நான் அந்த சட்டையை விற்கிறேன் அதுக்கான குவாலிட்டி அதில் இருக்கும். ப்ளஸ் அவனோட மார்ஜினும் வந்துட்டு அதில் இருக்கும். அவன் ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட ரீட்டைல் ப்ரைஸில் வந்துட்டு விற்பாங்க நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரங்க எல்லாருமே. இப்போ இதே நீங்கள் பிராண்டட் ஷோரூம்ஸில் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெண்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லேருந்து பல்காக வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மினிமம் காஸ்ட்டில் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். மேக்ஸில் ட்ரெண்ட்ஸில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துருவாங்க, எடுத்து அவங்க அவுட்லெட் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிடுவாங்க. ஷேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதிகமான மார்ஜின் வச்சு சேல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பிராண்டட் ட்ரெஸ் தான் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கும். அதாவது பிராண்டட் ட்ரெஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேர் தெரிஞ்ச பிராண்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வாகசின்ஸ் இல்லை ஆலன் சொல்லி இந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ எவ்வளவோ வந்து நமக்கு பேர் தெரியாத பிராண்ட்ஸ் வந்து எவ்வளவோ இருக்குது. ப்ளஸ் அவங்களாலையும் வந்துட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியும். ப்ளஸ் இங்கே நம்ம பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இவங்களால் முடிஞ்சதுன்னா அந்த மாதிரியான பெரிய பெரிய ரெப்யூட்டட் பிராண்ட்ஸை கூட அவங்க அஃபோர்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இவங்களாலையும் வந்து குவாலிட்டியான பிராண்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியும், குவாலிட்டியான கிளாத் வந்து கொடுக்க முடியும். நம்ம எல்லாருமே வந்துட்டு குவாலிட்டி அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்குறோமா இல்லைன்னு எனக்கு தெரியல. சும்மா வந்து பார்த்துட்டு லைக் அதை யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம சொல்கிறோம். நிறைய பேருக்கு இங்கே இங்கே வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரியும்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் அக்சசரிஸ் இது எல்லாத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் அதை எப்படி பண்ணியிருக்காங்க, அதனால் என்ன ஒர்த் இருக்குது, ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், என்றைக்காச்சும் நம்ம போகிற டிஷர்ட்டு பேண்ட்டு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஷர்ட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது நம்ம என்னைக்காச்சும் நோட்டீஸ் பண்ணியிருக்கோமா? இந்த ஃபோனுக்கு வந்து இப்படி தான் சார்ஜ் பண்ணோம், இந்த ஃபோனுக்கு நான் இந்த அவங்க கொடுத்த கம்பெனியோடைய சார்ஜரில் தான் நான் சார்ஜ் பண்ணோம், அப்போ வந்து நல்லா சார்ஜ் ஆயிருன்றதை நான் தெரிய சொல்ல தெரிஞ்ச நமக்கு இந்த ஃபேப்ரிக்கை நான் இப்படி தான் வாஷ் பண்ணணும், இந்த ஃபேப்ரிக்கை இப்படி தான் நான் வாஷ் பண்ணணும் என்னைக்காச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா? ஸோ எல்லா ஃபேப்ரிக்கும் ஒரே மாதிரி தான் வாஷ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்ன சொல்லிடுறோம், கடைசியில் இந்த கடையில் நான் ட்ரெஸ் எடுத்தேன் இது வந்து குவாலிட்டியாகவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணிடுறோம். ஸோ இந்த கடையில் நான் குவாலிட்டி இந்த ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன், இந்த ஃபேப்ரிக்கு அது ஃபேப்ரிக் பேர் கூட நமக்கு தெரியாது, இந்த டிஷர்ட் நான் எடுத்தேன் அது ஒரு 3-4 வாஷ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அது போயிருச்சு அப்படின்னு வந்து நம்ம சிம்பிளாக சொல்லி முடிச்சிடும் கரெக்டாக. ஸோ அது வந்து என்ன கேட்ட என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தப்பு, ஏன்னா ஒரு ஃபேப்ரிக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மாலாம் வந்துட்டு இந்த பட்டு சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வாஷ் தான் பண்ணுவாங்க, அந்த ஸ்டோன் வச்ச பட்டு சிலையெல்லாம் ட்ரை வாஷ் தான் கொடுப்பாங்க, அதை போட்டு நம்ம கும்மி அடிச்சு துவச்சிட்டு இருந்தோம்னா பட்டு சிலை வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அது மாதிரி
நம்ம என்னென்ன ட்ரெஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ என்னென்ன ஃபேப்ரிக்கு அந்த ஃபேப்ரிக்கை வந்து தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன காம்பினேஷன்ஸ் இருக்கா, அந்த காம்பினேஷன்ஸ் வந்து அதை எப்படி நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணணுன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சிம்பிளாக வந்துட்டு பிளைண்டாக நான் அந்த வாஷிங்கில் கூட உங்களுடைய அந்த துணியோடைய லைஃப் டைம் வந்துட்டு அதில் அடங்கியிருக்கு. ஸோ இப்போது பிளைண்டாக நான் போய்ட்டு நம்ம பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ரேமண்டில் போய்ட்டு நம்ம கோட் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை போட்டு அடிச்சு புழுந்து நம்ம துவச்சு காய போட்டுட்டு வெயிலில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் எடுத்தால் கூட அந்த ஷர்ட்டும் வெளுத்து போகும், ப்ளஸ் அந்த கோட்டும் வந்து பார்த்திங்கன்னா கசங்கி போகும், ப்ளஸ் அதோட குவாலிட்டியுமே வந்து சீக்கிரமே டேமேஜ் ஆகும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்மியான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு அதை சூப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணால் கூட அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நாள் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது ஒரு ஃபீல் தான், நம்ம எல்லாருமே வந்து அதுக்காக மென்டலாக வந்து நம்மளை செட்டப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிராண்டட் ஷர்ட்ஸ், இதெல்லாம் போட்டால் அடுத்த லெவலுக்கு போவேன். ஸோ இந்த பிராண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட செஸ்ட்டில் வந்துட்டு இப்போ வேலன் சொல்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற ஷர்ட் நான் போட்டேன் அப்படின்னா என்ன பார்க்கும்போது ஒரு மாதிரி நான் கொஞ்சம் ஹை கிளாஸாக காட்டிக்க முடியும். ஸோ இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம இந்த பிராண்டை போட்டால் தான் நான் வந்து கிளாஸாக தெரியுன்றது கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு டீசெண்டான குவாலிட்டியான கிளாத், இப்போது என்கிட்ட 500-1000 ரூபாய் இருக்குது, நான் வந்து ரொம்ப கம்மியாக குவாலிட்டி இல்லாத கிளாத் தான் நான் வாங்கிப்பேன், பரவாயில்லப்பா நான் 5 செட்டை 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், பட் ஸ்டில் எனக்கு வந்து குவாலிட்டிலாம் தேவைப்படாது, 5 சட்டை வாங்கியிருக்க நான் 3 மாதம் போடுவேன் அடுத்து நான் திரும்ப செலவு பண்ணுவேன், பட் அப்படி வேண்டாம். ஸோ மிடில் கிளாஸில் இருக்கிற பசங்க மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுவாங்க, ப்ளஸ் நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் அந்த 5 சட்டை 1000 ரூபாய் 4 சட்டை 1000 ரூபான்னு வாங்கக்கூடிய ஒரு கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இப்போ அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நான் இதே மாதிரி 5 சட்டை 1000 ரூபாய் 4 சட்டை 1000 ரூபான்னு சொல்லி வாங்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 சட்டை 1000 ரூபாய்க்கு அதுக்காக என்ன வாங்க சொல்கிறாடா அப்படிங்கிறது கரெக்டாக தான், தப்பு இல்லை, பட் ஸ்டில் அது வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் லாங் கிடைக்கும். லைஃப் லாங் இந்த சென்ஸ் லைக் அது ஒரு இந்த சட்டை இப்போ நம்ம 5 சட்டை 1000 ரூபான்னு ஒரு ஷர்ட் வாங்குகிறோம், ஒரு ஷர்ட்டோட விலை 200 ரூபான்னு வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் வருது அப்படின்னா இது நமக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரும். சம்டைம்ஸ் ஒரு மோர் தென் 3 இயர்ஸ்லாம் கூட நிறைய பேர் வந்து ஷர்ட்ஸ்லாம் போட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிடில் கிளாஸில் இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஷர்ட் எடுக்கலாம், அடுத்த மாதம் நான் ஒரு பேண்ட் எடுப்பேன், ஸோ அதுக்கடுத்த மாதம் நான் ஒரு டிஷர்ட் எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டே போகிறது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஓவர் த பீரியடில் நம்மக்கிட்ட வந்து செட் ஆஃப் நல்ல ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ இது அப்படி தான் நான் வந்து அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டில் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளோ அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கும்போது, இப்போது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் வந்து நான் சொல்லிட்டுருக்கேன், இப்போது அந்த மாதிரி நான் ஷர்ட்ஸ்லாம் எடுப்பேன், என்னால் வந்து பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் வந்து அஃபோர்டபுளாக இருக்காது அப்படின்னா தாராளமாக நம்மளும் போயிட்டு சின்ன சின்ன கடைகள்லயே வந்துட்டு நல்ல குவாலிட்டியான ஷர்ட்ஸ் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறதுக்கு நிறையா கடைங்க இருக்குது. இன்னமும் பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட காஸ்ட் வந்து வெறும் 35% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 35-40% ஆஃப் காஸ்ட் வந்து நம்ம வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஆம்பியன்ஸ் லைட் செட்டப்பு அவங்களுடைய மெயின்டெனன்ஸுக்கு தான் வந்து நம்ம பே பண்ணிட்டுருக்கோம். சின்ன சின்ன ஷோரூம்ஸில் நம்ம பே பண்ணுறதுல வெறும் 30% இல்லை ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மார்ஜினில் வச்சு நம்மக்கிட்ட சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு செட்டப் 1000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு 400 ரூபாய் அவன் ப்ராஃபிட் வச்சுப்பான், இல்லைன்னா 700 ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கிட்டு 300 ரூபாய்க்கு ப்ராஃபிட் வச்சுப்பான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் சேல் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே குவாலிட்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக முடிவே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கும், நம்ம அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சு ஒரு ஓவர் த பீரியடில் தான் வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் வாங்க முடியும். பரவாயில்ல, நான் கொஞ்சம் மிடில் கிளாஸ்னால அஃபோர்டபுள் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டில் ஓகே, இன்றைக்கி ஒரு ஷர்ட் வாங்குங்க இந்த மாதம், அடுத்த மாதம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நம்ம பேண்ட் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோ அப்கிரேட் பண்ணிக்கணுமே தவிர்த்து, நான் வாங்கினா வந்து ஒரு 4 சட்டை 4 பேண்ட் 3 சட்டை 2 பேண்ட் அந்த மாதிரி தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் நம்ம அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல நல்ல ஷர்ட்ஸ்லாம் போட ஆரம்பிக்கலாம். அது எப்படி ஒரு ஒரு ஃபேப்ரிக் நான் என்ன ஃபேப்ரிக்கில் வாங்குறேன், அதை எப்படி நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அந்த கடையிலேயே கேட்கலாம், நிறையா கடைகளில் வந்து சின்ன சின்ன கடைகளில் பெரிய பெரிய கடைகளில் இருக்கக்கூடிய ஷோரூம்ஸில் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அந்த டீட்டெயில் மட்டும் சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க. பட் சின்ன சின்ன கடைகளில் ஒருத்தன் கடை வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இது என்ன ஃபேப்ரிக், இது எப்படி வாஷ் பண்ணணும், இது வந்து என்ன காம்பினேஷன் ஆஃப் ஃபேப்ரிக், இது எத்தனை நாளைக்கு உங்களுக்கு இப்படி வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கனா அது எத்தனை நாளைக்கு வருன்றது முதற்கொண்டு அவங்களால ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு அவங்களால சொல்ல முடியும். ஸோ முடிஞ்சளவுக்கு சின்ன சின்ன கடைகளையும் ட்ரெஸ் எடுக்கலாம், அதுவும் தெரிஞ்ச பிராண்டு தான், அந்த பிராண்டையும் நம்ம டெவலப் பண்ணலாம், எல்லாமே வந்து நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் வாஷிங்கில் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிடில் கிளாஸ் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஷர்ட் வாங்கிக்கிறேன் அப்புறமா ஒரு பேண்ட் வாங்கிக்கிறேன், ஸோ இல்லை நான் வாங்கினாலே வந்துட்டு மொத்தமாக தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை நம்ம நினச்சிக்கிட்டே போயிடுவோம். ஸோ இதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மாலில் மட்டும் தான் போய் எடுப்பேன் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்ன கடைகளில் எடுக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நம்ம மூவ் ஆகணும், அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா அந்த கடைகளில் நம்ம ட்ரெஸ் எடுத்துமே வந்துட்டு சின்ன சின்ன கடைகளையும் நம்ம ட்ரெஸ் எடுத்து நம்மளை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ பாய். ஸோ ஜஸ்ட் அப்கிரேட் ஆகிறதுக்கு காசு சேர்த்து வச்சு வெயிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ சின்ன சின்ன கடைகளில் ட்ரெஸ் எடுத்து நம்ம அப்கிரேட் ஆகலாம். பாய்.